எட்டுவழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் கண்களில் கருப்பு துணிகளை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேலம் இடையிலான 10,000 கோடி ரூபாய் திட்டத்திற்கு சேலம், திருவண்ணாமலை, தருமபுரி உள்ளிட்ட 5 மாவட்ட மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த திட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் திட்டத்திற்கு தடை விதித்ததோடு நிலம் கையகப்படுத்தும் தமிழக அரசின் அறிவிப்பாணையையும் ரத்து செய்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இதற்கு ஆதரவாக அமைச்சர்கள் திரு கே சி கருப்பண்ணன், கடம்பூர் திரு ராஜு ஆகியோர் பேசினர். இதை குறித்து சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நம்பேடு கிராமத்தில் கண்களில் கருப்பு துணிகளை கட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கையில் கருப்பு கொடிகளை ஏந்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் விவசாயத்தை பாதிக்கும் 8-வழிச்சாலை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். அரசாங்க அலுவலகத்தெல்லாம் பார்த்தா உழன்றும் ஏற்பின் சுற்றுது உலகான்னு ஒரு போர்டு போட்டுறாங்க. ஆனா விவசாயத்தாலதான் மக்களே பிழைக்கிறாங்க, தெரிஞ்சிருந்தோம் விவசாயத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் விட மாட்டோம். இப்போ கொரோனான்றாங்க, அந்த கொரோனா கூட ஒரு பிடி மண்ணு சாப்பிட்டு கூட நாங்கள் இருந்துருவோம். எங்கள் விவசாய நிலத்தில் எங்களுக்கு சாப்பாடே இல்லைனா கூட, ஒரு நோய்னா நாங்கள் அந்த வயல்வெளியில் போனாவே எங்களுக்கு நோய் சரியாயிடும். அந்த மாதிரி நாங்கள் வயலை நம்பியே வாழறவங்களுக்கு வந்து ரோட்டை போட்டுட்டு நாங்கள் சாவுமே கண்டி அந்த ரோடு போடும்போது கூட நாங்கள் நெடுக்க படுத்துடுறோம். எங்கள் மேலே மண் வாரி போட்டுக்கிட்டு ரோடு போட்ட மாட்டோம். எங்களுக்கு 8 வயசாலே வேணாம். செங்கத்தில் வீடுகள், மரம், செடிகளில் கருப்பு கொடிகளை கட்டி விவசாயிகள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது 8-வழிச்சாலை திட்டம் குறித்து அமைச்சர்கள் பேசியதை கண்டிப்பதாக கூறினர். 8-வழிச்சாலைக்கு எதிராக அறவழியில கொரோனாவில் இடைவெளி பின்பற்றி அவங்க விவசாய நிலத்தில் பண்ண சேலம் விவசாயிகள் மீது வந்து காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா பொய் வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க. அந்த வழக்கை வந்து பார்த்தா உடனே வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டனத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் வந்து பார்த்தாக்க 8-வழிச்சாலை நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களால என்ன பண்ணாலும் நிறைவேற்ற, விவசாய எதிர்ப்பை தாண்டி அவங்களால நிறைவேற்ற முடியாது. விவசாயம், நீர்நிலைகள், இயற்கை வளங்களை அழித்து சாலை அமைப்பதை கைவிட வேண்டும் என்று கிராம மக்கள் கேட்டுக்கொண்டனர். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு பிடிவாதமாக இருப்பதாகவும், சொந்த மண்ணில் மக்களை அகதிகளாக மாற்ற அதிமுக அரசு துடிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர்.